பொதுவா பருவநிலை மாறுறப்ப வறட்டு இருமல் சளி இதெல்லாம் வரது சகஜம்தான் பருவநிலை மாற்றம் மட்டும் இல்லைங்க வைரஸ் தொற்றுனால கூட இந்த வறட்டு இருமல் வரும் இதை மாதிரி சளி வறட்டு இருமல் இதெல்லாம் இருக்கிறப்ப சில வீட்டு வைத்திய முறைகளை பின்பற்றினாலே போதும் இதை எளிமையாக போக்கிட முடியும் இதை மாதிரி இருமல் சளி இருக்கிறப்ப நமக்கு வைட்டமின் சி சத்து ரொம்ப அவசியம் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாரோட ஒரு ஸ்பூன் தேனை கலந்து அதை காலையிலையும் சாயங்காலமும் எடுத்துக்கிட்டா போதும் சளி வறட்டு இருமல் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு சின்ன தோல் நீக்கின இஞ்சியை நறுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க சளி வறட்டு இருமல் இதெல்லாம் போயிடும் இதை ஒரு நாளைக்கு மூணு முறைன்னு காலையில் மதியானம் இரவு அப்படின்னு செஞ்சு குடிச்சா போதும் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வாயில் போட்டு மின்னுக்கிட்டு இருந்தாலே போதும் குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நாட்டு மருந்து கடைகளில் போய் திப்பிலியை வாங்கிக்கணும் இந்த திப்பிலியை நல்லா வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதோட கொஞ்சம் தேனை கலந்து குழந்தைகளுக்கு ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் சளி வறட்டு இருமல் எல்லாம் குணமாயிடும் வறட்டு இருமலை போக்குறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதோட சாரை துணியால் வடிகட்டி எடுத்துக்கணும் இதோட ஒரு நூற்றம்பது கிராம் சர்க்கரையையும் சேர்த்து நல்லா பாகு பதத்துக்கு காய்ச்சணும் இந்த பாகை மூணு வேலையும் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க சளி வறட்டு இருமல் எல்லாம் காணாமல் போயிடும் அதே மாதிரி மஞ்சளில் இருக்கிற குறுக்கு மீன் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நோய் தொற்ற சரி செய்யும் அதுக்கு ஒரு டம்பர் சூடான பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு மிளகுத்தூள் சுவைக்காக பனங்கள் கண்டோ இல்லை தேனோ சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் போதும் வறட்டு இருமல் சளி இதெல்லாம் போகிறதுக்கு பத்து கிராம் சீரகத்தையும் பத்து கிராம் பனங்கள் கண்டையும் எடுத்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதை காலையிலையும் மாலையிலையும் அரை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு சூடான தண்ணியை குடிக்கணும் வறட்டு இருமல் சளி எல்லாம் குணமாயிடும் வறட்டு இருமல் போகிறதுக்கு கருப்பு மிளக நல்லா சட்டியில் போட்டு வருத்துக்கணும் அதுலேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த நீரை காலையிலேயும் மாலையிலையும் குடிச்சிட்டு வந்தாலே சளி வறட்டு இருமல்லாம் சரியாயிடும் சின்ன குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் தேனோட கொஞ்சம் பட்டை பொடியை சேர்த்து ஒரு சிட்டிகை கலந்து கொடுத்தா போதும் சளி இருமல் எல்லாம் காணாமல் போயிடும் ஐம்பது கிராம் காஞ்சி திராட்சையோட ஐம்பது கிராம் வெல்லத்தை சேர்த்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் இதை ரெண்டு வேலை சாப்பிட்டாலே போதும் சளி வறட்டு இருமல்லாம் குணமாயிடும் இதை மாதிரி சமயங்களில் புதினாவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளை அரை டீஸ்பூன் நெய்யோட சேர்த்து கலந்து காலையில வெறும் வயதுல சாப்பிட்டாலே போதும் சளி வரட்டு எல்லாம் தடுத்துட முடியும் சளி வறட்டு இருமல் இருக்கிறப்ப சிக்கன் சூப் குடிக்கலாம் அதுவும் இந்த சூப்ல வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகுத்தூள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இஞ்சி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு டீ தயாரிச்சும் குடிக்கலாம் இதுவும் சளி வரட்டு இருமலை போக்கும் இத மாதிரியான பயனுள்ள மருத்துவ தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும்